அறிவிப்பிற்கு மத்திய அரசு இயற்கை தர சான்றிதழ் அளிக்கும் அதிகாரம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் கீழ் இயங்கும் பிரித்வி பாரம்பரிய இயற்கை உழவர்கள் அறக்கட்டளை அமைப்பு மூலம் மத்திய அரசின் பிஜிஎஸ் இயற்கை தர சான்றிதழ் அதிகாரம் வழங்கியுள்ளது. மத்திய அரசு வழங்கக்கூடிய இயற்கை தர சான்றிதழ் பெறுவது தொடர்பான வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கான சந்திப்பு கூட்டம் ஆதிரங்கத்தில் தமிழக இயற்கை உழவர் இயக்க மாநில செயலாளர் பந்தநல்லூர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது. பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜு, பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜானகிராமன், முன்னோடி இயற்கை விவசாயி மணிமாறன் ஆகியோர் முன்னிலை. பிஜிஎஸ் தர சான்றிதழ் பெற வேண்டிய வழிமுறைகள் குறித்து பிஜிஎஸ் இந்தியா தமிழ்நாடு மண்டல குழு பொறுப்பாளர் ஸ்ரீராம் கூறுகையில், பிஜிஎஸ் இந்தியா வழிகாட்டுதலின்படி தகுதி வாய்ந்த இயற்கை விவசாயிகளை கண்டறிந்து தொடர் கள ஆய்வுகள் மேற்கொண்டு மத்திய அரசின் இயற்கை தர சான்றிதழ் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றிதழ் பெறுவதன் மூலம் இந்தியா மற்றும் உலக அளவிலும் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருளை நேரடியாக விற்பனை செய்ய வழிவகுக்கும். சாதாரணமாக சந்தை நிலவர விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முடியும். பொருட்களை வாங்கக்கூடிய நுகர்வோரும் எளிதில் வாங்கிய பொருள் எங்கு விளைவிக்கப்பட்டது, யாரால் விளைவிக்கப்பட்டது போன்ற விவரங்களையும் நேரடியாக அறிந்து கூடுதல் தகவல்களையும் பெற முடியும் என்பதால் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளின் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும். எதிர்காலத்தில் மத்திய அரசால் இயற்கை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே வரவு வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் இயற்கை விவசாயிகள் அனைவரும் இந்த சான்றிதழை பெற்று நஞ்சில்லாத உணவு உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழகத்தை மாற்ற முன்வர வேண்டும் என்றார். கூட்டத்தில் விவசாயிகள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய உயர்மட்ட குழு உறுப்பினர் நன்னிலம் உதயகுமார் நன்றி கூறினார். தர சான்றிதழ் எப்படி பெறுவது என்பது குறித்த சந்தேகங்களுக்கு 88 25 64 61 96 மற்றும் 94 43 32 09 54 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தில் இன்னைக்கு நம்மளோட மண்டல குழு கூட்டம் நடைபெறுது. இரிகேஷன் சான்று வழங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு இது. இது வந்து இந்த பாதுகாப்பு மையத்துக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதோட அது வந்து அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல்வர் குமார் இப்போ மே மாதம் வந்து நமது பாரம்பரிய பாதுகாப்பு மையத்தோட எழுத்துருவா வந்து இப்போதும் நடைபெற வழக்கம். இந்த வருஷம் வந்து கொரோனா காரணத்தினால ஆகஸ்ட் மாதத்துக்கு நம்ம இந்த எழுத்துருவாவை வந்து மாற்றி அமைச்சிருக்கோம். ரெண்டாவது வாரத்தில் நடக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கோம். ஒரு 500 விவசாயிகளுக்கு வந்து இயற்கை தர விவசாய தர சான்றிதழ் வழங்குறதுக்காக ஏற்பாடுகள் கண்டிருக்கு. அதில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இயற்கை விவசாயிகளை கண்டறிஞ்சு தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர விவசாயிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம வந்து இயற்கை விவசாய தர சான்றிதழ் வழங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை வந்து இதோட ஆர்சி பிரிதிவி இண்டிஜினியர் நேச்சுரல் காமர்ஸ்ன்றது இது ஆர்சியா இருக்கு. அதோட அது வந்து நெல்ஜெயராமன் பாதுகாப்பு கீழ் இருக்கிற ஒரு 10 வருஷமா வந்து இந்த தரச்சான்றதுக்கான அங்கீகாரம் பெறதுக்காக நெல்ஜெயராமன் காலத்திலிருந்து நம்ம முயற்சி பெற்று வந்திருக்கோம். அது இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது தொடர்ந்து ரொம்ப பர்மனண்டான ஆர்சியா நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு நம்ம வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது முக்கியமாக இருக்கும்.